வணக்கம், வெல்கம் டு வைத்தியர் பூவாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெமிடிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புருவத்தோட வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், புருவங்கிறது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த புருவம். ஸோ இந்த புருவத்தை வந்து நல்லா அடர்த்தியாக வளர வைக்கணும், நல்லா பெருசாக வளர வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும், புருவத்தை பெருசாக வைக்கணும்ட்டு. அதேமாரி பெண்களுக்கு வந்து அந்த த்ரெட்னிங் பண்ணும்போது அந்த ஷேப் எடுக்கணுங்கிறதுக்காக புருவம் கொஞ்சம் நல்லா இருந்தால், அடர்த்தியாக இருந்தால் ரொம்ப விரும்புவாங்க. ஓகே, புருவம் நல்லா அடர்த்தியாக வளருக்கு என்ன டிப்ஸுன்னு சொல்ல போகிறேன். என் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குறிப்புகள், நிறைய சிகிச்சை முறைகளை வந்து நான் சித்த சார்ந்த சிகிச்சை முறைகளை வந்து நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், அது உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் ஏதோ ஒன்று இருக்கும், சரிங்களா? ஓகே, புருவம் நல்லா வளருக்கு மெயின் இதே என்னென்னா கேஸ்ட்ரோ ஆயில். கேஸ்ட்ரோ ஆயிலில் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி உள்ளங்கையில் ஊற்றி டெய்லி தொட்டு புருவத்துக்கு நைட்டு தூங்க போகும்போது இப்படி ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணி மசாஜ் மை, லைட்டாக அப்படி மசாஜ் மை, மிதமான சூடு, ரொம்ப சூடலாம் வேண்டாம், மிதமான சூட்டில் இப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த புருவ வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரோ ஆயில், இது தேங்காய் எண்ணெயும், அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இது மூணையும் ஒட்டுக்காக கலந்து கூட விட்டமின் இ ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லைட்டாக ஒரு மிதமான சூடு வச்சு, அந்த மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் புருவத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்க ஆரம்பிக்கும். இது கூட அதேமாதிரி வெறும் தேங்காய் எண்ணெயும் விட்டமின் இ ஆயிலும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். மெயினாக என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து வெயிலில் எங்கேயாவது சுற்றிட்டு வரீங்க, இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்த பின்னாடி இந்த ஆலிவிரா இருக்குல்ல, ஓகேங்களா, கத்தாழை, அந்த கத்தாழையை லைட்டாக தோலோடு இருக்கும், அந்த உள்ளுக்கு அந்த பல்ப் இருக்கும், அந்த பல்ப் எடுத்து லைட்டாக புருவத்துக்கு வந்து தேய்ச்சி விடுங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து நல்ல கூலிங் தன்மை, ஸோ அந்த குளிர்ச்சி வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து அந்த புருவத்துக்கு கொடுக்கணும். அப்போ அதுவும் உங்களோட புருவத்தோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புருவ முடி வந்து கொட்டாமல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு அது தடை பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து வெங்காயச்சாறு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. வெங்காயச்சாரை விட நான் சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட்ரோ ஆயில், அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு எண்ணெய்கள், இல்லைன்னா விட்டமின் இ ஆயில், ஆல்மண்ட் ஆயிலு, இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த புருவ வளர்ச்சி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.